ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திசைகள் நான்கு சேனல் மூலமாக மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ அங்கே இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் கோர்சஸ் என்னென்ன, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்து என்ன மாதிரி கட் ஆஃப்களுக்கு வந்து அந்த கோர்சஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா, நம்ம வந்து சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸ், அப்புறம் எம்ஐடி கேம்பஸ்க்கு, பிஎஸ்ஜிக்கு, அப்புறம் ஜிசிடி கோயம்புத்தூர், இந்த நாலு காலேஜஸ்க்கு ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். இன்கேஸ் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அந்த வீடியோஸும் பாருங்கள், கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடி, இது வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ். ஸோ இந்த காலேஜ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்க்கும்போது சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, லாஸ்ட் இயர் வந்து 183 கட் ஆஃப்க்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஓப்பன் கேட்டகரியில். அதுவே பிசியில் வந்து 178.5 வரைக்கும் கிடச்சிருக்கு. பிசி மாணவர்களுக்கு 173 வரைக்கும் கிடச்சிருக்கு பார்க்கலாம். எம்பிசிக்கு 170, எஸ்சிக்கு 157.75, எஸ்சிஏக்கு 142. இது வந்து 2019 கட் ஆஃப் ரேஞ்சு. ஸோ 2017 பார்த்தீங்கன்னா, இதே சிவில் இன்ஜினியரிங் வந்து 197 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 14 மார்க்ஸ் வந்து 2017 கம்பேர் பண்ணும்போது 19 கம்மியாக இருக்குது. ஸோ போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல நல்ல காலேஜஸ்லாம் வந்து ஒரு லெஸ் கட் ஆஃபில் கூட கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வருஷமும் அதே கட் ஆஃப் ரேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இந்த கட் ஆஃப்க்கு வந்து உங்களுக்கு இந்த வருஷமும் இந்த காலேஜஸில் இந்த பர்டிகுலர் கோர்சஸ்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, பிரான்ச் கோட் வந்து சிஹெச் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் நேம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, ஓசியில் 184.5 வந்து கிடச்சிருக்கு. பிசிக்கு வந்து 182, பிசிஎம்மில் வந்து 180.5, எம்பிசியில் 177, எஸ்சிக்கு 164, எஸ்சிஏ 164 வந்து லாஸ்ட் இயர் கிடச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு கம்பேரபிளி 12.5 கட் ஆஃப் வந்து ஓப்பன் கேட்டகரியில் வந்து 2017 கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது பார்க்கலாம். அடுத்த கோர்ஸ் வந்து பார்க்கலாம். அடுத்த கோர்ஸ் வந்து சிஎல். சிஎலுங்கிறது வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸு. ஸோ லாஸ்ட் 2 வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 182 வந்து லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆயிருக்கு பார்க்கலாம். அப்புறம் பிசிஎம்லாம் க்ளோஸ் ஆகலை. ஸோ பிசிஎம் மாணவர்களுக்கு கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பிசி வந்து 181, எம்பிசி 172, எஸ்சி 153.5 வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ ஆவரேஜாக வந்து 10 மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு பார்க்கலாம். அடுத்து வந்து சிஎம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங். ஸோ செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ்க்கும் ரெகுலர் கோர்ஸ்க்கும் ஜஸ்ட்டு ஃபீஸ் மட்டும்தான் டிஃப்ரென்ஸு. இது ரெகுலராக நம்மளும் சொல்லிகிட்ருக்கோம், நிறைய மாணவர்கள் கேட்டிருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த எய்டட் காலேஜஸில் மட்டும்தான் இருக்கும். ஸோ நார்மலாக எய்டட் காலேஜில் வந்து ஃபீஸ் கம்மியாக இருக்கும். அதில் வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் பார்த்திங்கன்னா, நார்மலாக ரெகுலர் காலேஜஸில் என்ன ஃபீஸ் இருக்கோ அந்த ஃபீஸ் இருக்கும். இல்லைனா ஜஸ்ட் வந்து ஒரு 5000 இல்லை 10000 வந்து ரெகுலர் ஃபீஸோடு ஜாஸ்தி இருக்கும். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி உங்களுக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸில் படிச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் வந்து அவைல் பண்ணிக்கலாம், இல்லை ரெகுலர் கோர்ஸில் பண்ணிக்கலாம் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லா ஸ்காலர்ஷிப்ஸும் வந்து எல்லா கோர்சஸ்க்குமே அவைலபிள் தான். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து ஜென்ரலாகவே வந்து ஒரு 3 வந்து ரொம்ப டிமாண்ட்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் லாஸ்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா, எல்லா காலேஜஸ்லேயும் வந்து ஃபஸ்ட்டு க்ளோஸ் ஆன டிபார்ட்மெண்ட் வந்து சிஎஸ்சி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இசி டிபார்ட்மெண்ட், ஐடி டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் வந்து அப்படி இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் இயர் சிஐடியில் பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து ஓப்பன் கேட்டகரியில் 189.5 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பிசி மாணவர்களுக்கு வந்து 188.5 வரைக்கும் கிடச்சிருக்கு. பிசிஎம்க்கு 182, எம்பிசிக்கு 183.5, எஸ்சிக்கு 160, எஸ்சிஏக்கு 134 வரைக்கும் கிடச்சிருக்கு. ஸோ கம்பேரபிளாக வந்து ஒரு 8 மார்க்ஸ் வேரியேஷன்ஸில் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்புறம் கேஸ்ட் ரேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது பார்க்கலாம். அடுத்த கோர்ஸ் பார்க்கலாம். அடுத்த கோர்ஸ் வந்து சிஎன் பிரான்ச் கோட், சிவில் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங். ஸோ இது பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, சிவில் இன்ஜினியரிங் ஆல்ரெடி கம்மியான கட் ஆஃப்லாம் தான் ரெகுலர்லேயே போயிருக்கு. இந்த செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்குது பார்க்கலாம். 174.5. ஸோ 174.5 வந்து கிடச்சிருக்கு ஓப்பன் கேட்டகரி மாணவர்களுக்கு. பிசி மாணவர்களுக்கு 170.5 கிடச்சிருக்கு. பிசிஎம்க்கு வந்து 163.5, எம்பிசிக்கு 160, எஸ்சிக்கு 139.5, எஸ்சிஏக்கு 107.5 வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதுவே வந்து நீங்கள் 2017 பொறுத்த வரைக்கும் 195.5 வந்து க்ளோஸ் ஆன கோர்ஸு. ஒரு 21 மார்க்ஸ் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கிறது பார்க்கலாம் வென் கம்பேர்ட் வித் 2017. அப்புறம் 2018 கம்பேர் பண்ணும்போது ஒரு 15 மார்க்ஸ் வந்து வேரியேஷன் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு வேரியேஷன்ஸ் வந்து இருக்கிறது பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் கோர்ஸ் வந்து பார்க்கலாம், சிஎஸ் ரெகுலர், சிஎஸ் பிரான்ச் கொண்டு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெகுலர். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெகுலர் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓசியில் 190 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு பார்க்கலாம். லாஸ்ட் இயர் பிசிக்கு வந்து 189.5, பிசிஎம்க்கு வந்து 184.25, எம்பிசிக்கு 186, எஸ்சிக்கு 167, எஸ்சிஏ 164.5, எஸ்டி 157 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி தான் 198 க்ளோஸ் ஆன கோர்ஸ் வந்து 190 வரைக்கும் கிடச்சிருக்கு பார்க்க முடியுது. ரெகுலராக எல்லா இயரும் கம்மியாக இருக்குது, பட் வந்து 2019 பொறுத்த வரைக்கும் நிறைய கட் ஆஃப் கம்மியாக இருக்கிறது வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்த கோர்ஸ் பார்க்கலாம். அடுத்த கோர்ஸ் வந்து இசி. ஸோ இசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ரெகுலர் கோர்ஸு, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அடுத்து தான் முடிஞ்சிருக்கு பார்க்கலாம். இங்கே வந்து ஓசிக்கு வந்து 189.5 வந்து கிடச்சிருக்கு லாஸ்ட் இயர், பிசிக்கு வந்து 188.5, பிசிஎம்க்கு 188, எம்பிசிக்கு 184.5, எஸ்சிக்கு 166, எஸ்சிஏக்கு 155, எஸ்டிக்கு 157 வந்து லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆயிருக்கு பார்க்கலாம். ஸோ இதுவும் கம்பேரபுளாக வந்து 9 கட் ஆஃப் வந்து குறைஞ்சிருக்கு வென் கம்பேர்டு வித் 2017. அதுவே வந்து ஒரு 7 கட் ஆஃப் வந்து 2018 கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கோர்ஸ் வந்து இஇ பிரான்ச் கோட், இது வந்து ட்ரிபிள் இ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். லாஸ்ட் இயர் வந்து 187.5 வந்து கிடச்சிருக்கு ஓசி மாணவர்களுக்கு, பிசி கம்யூனிட்டியில் வந்து 186.25 வரைக்கும் கிடச்சிருக்கு, பிசிஎம்க்கு வந்து 182.5க்கும், எம்பிசிக்கும் 182.5க்கும், எஸ்சி மாணவர்களுக்கு வந்து 161.5, எஸ்சிஏக்கு 137 வரைக்கும் கிடச்சிருக்குது. ஸோ பெரிய வேரியேஷன்ஸ் இருக்கிறது பார்க்கலாம். இந்த கோர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லாஸ்ட் இயர் வந்து அடுத்து ப்ரிஃபரபிள் கோர்ஸாக தான் இருந்திருக்கு நிறைய டாப் காலேஜஸில். இஎம்ங்கிறது வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். ஸோ செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸில் வந்து 188 வரைக்கும் கிடச்சிருக்கு. ஸோ ரெகுலர் கோர்ஸில் வந்து 189.5 வரைக்கும் முடிஞ்சது, இங்கே வந்து 188 வந்து க்ளோஸ் இருக்கு. பிசி 187.5, பிசிஎம் 183, எம்பிசி 182.5, எஸ்சி 153, எஸ்சிஏ 143, எஸ்டி 123.5 வரைக்கும் கிடச்சிருக்கு பார்க்கலாம். ஸோ வேரியேஷன் 10 மார்க்ஸ்லேருந்து டிஃப்ரென்ஸ் இருக்கிறது பார்க்கலாம். நம்ம ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் போடுறோம் அப்படின்னா, இந்த கட் ஆஃப் வந்து எவ்ரி இயர் வேரியேஷன் இருக்கும் அப்படின்னு கேட்டது தான். ஸோ இந்த வருஷம் வந்து உங்களுக்கான வேரியேஷன்ஸ் வந்து இதேமாதிரி இருந்தது அப்படின்னா, நீங்கள் வந்து 2019 கட் ஆஃப் பேஸ் பண்ணி பார்க்கணும். இல்லை வந்து உங்களோட ரேங்கிங் வந்து 2018 ரேஞ்சஸில் வந்து கம்பேரபுளாக இருந்தது அப்படின்னா, இந்த கட் ஆஃப் வந்து பேஸாக வச்சு நீங்கள் பார்க்கணும். ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். அதனால தான் வந்து 3 இயர்ஸ் ஆன கட் ஆஃப் கொடுப்பாங்க. ஏன்னா எவ்ரி இயர் வந்து 12th பாஸ் பர்சன்டேஜ் ஆகட்டும், அது வந்து வேரியாகிறதுனால உங்களுக்கு வந்து இந்த மார்க்ஸ் பர்சன்டேஜ் வேரியாகிறதுனால இந்த மாதிரி வந்து 3 இயர் கட் ஆஃப் வந்து கொடுக்குறாங்க ரெகுலராக. அப்போ வந்து உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் எவாலுவேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த கோர்ஸ் பேஞ்ச் கொடுந்து இஒய் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் ட்ரிபிள் இயோடது. இங்கே ஓசி வந்து 185.5 வரைக்கும் கிடச்சிருக்கு, பிசி 184.5, பிசிஎம் 180, எம்பிசி 178.5, எஸ்சி 149, எஸ்சிஏ 129, எஸ்டி 120 வரைக்கும் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே பார்க்கலாம், நீங்கள் எஸ்டி வந்து 2018 159.3 க்ளோஸ் இருக்குது, பட் கிட்டத்தட்ட 30-40 மார்க்ஸ் வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது பார்க்கலாம். அதே மாதிரி எஸ்சிஏக்கு வந்து 48 மார்க்ஸ். ஸோ இந்த மாதிரி பெரிய வேரியேஷன்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து ஓசியில் வந்து ஒரு மினிமம் வேரியேஷன் தான், பிசி வந்து கம்பேரபிள் 1 or 2 மார்க்ஸ் தான் வேரியேஷன்ஸ் வருது. இங்கே வந்து பிசிஎம் எம்பிசிக்கு வந்து ஒரு 3 or 4 மார்க்ஸ் வந்து வேரியேஷன் வந்து பார்க்கலாம். மற்றபடி எஸ்சி எஸ்சிஏ கோர்சஸ்க்கு வந்து ஒரு நிறைய வேரியேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து ஒரு டாப், நம்ம சொன்னால் ஒரு 4 கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா வேரியேஷன்ஸ் கம்மியாக இருக்கும், அது போக மிச்ச கோர்சஸ்லாம் வந்து பயங்கர வேரியேஷன்ஸ் இருக்கிறது நம்ம பார்க்கலாம். அடுத்தது ஐஎம் பிரான்ச் கோட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். லாஸ்ட் இயர் வந்து ஓசி கேட்டகரியில் 187.5 வந்து க்ளோஸ் இருக்குது, பிசிக்கு வந்து 187, பிசிஎம் 179.5, எம்பிசி 181.5, எஸ்சி 154.5, எஸ்சிஏ 134, எஸ்டி 146 வரைக்கும் கிடச்சிருக்கு பார்க்கலாம். ஸோ இது வந்து அந்த வேரியேஷன்ஸ் வந்து கீழே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து லாஸ்ட் இயர் 186.5 வந்து ஓப்பன் கேட்டகரியில் க்ளோஸ் இருக்குது, பிசிக்கு வந்து 184.5, பிசிஎம் 178.5, எம்பிசி 178, எஸ்சி 157, எஸ்சிஏ 149, எஸ்டி 135.5 வரைக்கும் கிடச்சிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது நல்ல வேரியேஷன்ஸ் இருக்கிறத பார்க்கலாம். இங்கே வந்து பார்க்கலாம், இங்கே 198.25 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு.
இன் 2017 பட் இந்த வந்து 186.5 வரைக்குமே கிடச்சிருக்கு. ஸோ 12 மார்க்ஸ் கிட்டத்தட்ட கம்மியாக இருக்கிறது பார்க்க முடியுது. அப்புறம் லாஸ்ட் கோர்ஸ் வந்து பிரான்ச் கோட் வந்து எம்எஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செல் சப்போர்ட்டிங் கோர்ஸ். ஸோ இது வந்து 183.5 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பிசிக்கு 180.5, பிசிஎம் 177.5, எம்பிசி 172.5, எஸ்சி 145.5, எஸ்சிஏ 118லேருந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் இயர்ஸ் கம்பேர் பண்ணலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2017 கம்பேர் பண்ணும்போது 14.25 மார்க்ஸ் வந்து கம்மியாக இருக்குது பார்க்கலாம் ஓப்பன் கேட்டகரியில். ஸோ அந்தளவுக்கு வந்து வேரியேஷன்ஸ் வந்து இருக்கிறது பார்க்க முடியுது நம்மளால் எவ்ரி இயர். ஸோ 2019 வந்து ரொம்ப பெரிய வேரியேஷன்ஸ் இருக்கிறதே நம்ம பார்க்கலாம் இங்கே. ஸோ அந்தளவுக்கு வந்து மார்க்ஸ் வந்து கம்மியாக இருக்குது தெரியுது. ஸோ அடுத்து ஃபைனலாக நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இதுதான் வந்து ஃபைனல் கன்க்ளூஷன். ஸோ லாஸ்ட் இயர் 2019 கட் ஆஃப் பேஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி உங்களுக்கான ப்ரையர் காலேஜ், அதாவது இதுதான் வந்து என்னோடய ப்ரைமரி கோல் காலேஜ் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, அதில் நான் எந்த கோர்ஸ் வந்து நான் ஜாயின் பண்ணுறதுக்கும் ரெடி அப்படிங்கிற மனநிலைமையில் இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் ரேஞ்சிலே இந்த வருஷமும் ட்ரெண்ட் இருக்கும் பட்சத்தில் ஓப்பன் கேட்டகரியில் மினிமம் 183.5 மினிமம் சொல்கிறாங்க. ஒரே ஒரு நிமிஷம். ஸோ எல்லா கோர்ஸ்க்கும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ மினிமம் வந்து 174.50 இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் சிஐடிக்குள்ளார வந்து என்டர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 2019 ரேஞ்சுக்கு நாங்கள் சொல்கிறோம். ஸோ 2019 ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 174.5 ரேஞ்சஸ்க்கு வந்து அவைலபிளாக இருக்குது இந்த காலேஜஸ்ஸு. ஸோ அதுவே பிசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 170.50. ஸோ பிசியில் வந்து நீங்கள் பிசி மாணவராக இருந்து லாஸ்ட் இயர் 2019 ட்ரெண்டில் இருந்தது அப்படின்னா 170.50 எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கான ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் உள்ளார போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிசிஎம்னா 163.5 வரைக்கும் கிடச்சிருக்கு லாஸ்ட் இயர். எம்பிசியில் 160 வரைக்கும் கிடச்சிருக்கு. எஸ்சி மாணவராக இருந்தீங்கன்னா 139.50. எஸ்சிஏ மாணவராக இருந்தீங்கன்னா 107.50. எஸ்டி பிரிவு மாணவர்கள் இருந்தீங்கன்னா 120. சில கோர்சஸ்லாம் வந்து க்ளோஸே ஆகலை, கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. இதிலே வந்து டாப் ப்ரையர் கோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சிஎஸ்சி. ஸோ இது வந்து ஒரு ஹை ப்ரியாரிட்டி கட் ஆஃப். இன்கேஸ் வந்து நம்ம 2019 ட்ரெண்ட்லேயே இல்லைப்பா அப்படின்னா மினிமம் டாப் ப்ரையாரிட்டினா என்ன கட் ஆஃபில் இருந்தால் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 190 ஓப்பன் கேட்டகரிக்கு எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். பிசி பொறுத்த வரைக்கும் 189.5 எடுத்திருந்தீங்கன்னா ஏதோ ஒரு கோர்ஸ் வந்து கிடைக்கும். பிசிஎம்மில் 188, எம்பிசிக்கு 186, எஸ்சிக்கு 167, எஸ்சிஏ 164.5, எஸ்டினா 157. அதாவது நம்ம இந்த கட் ஆஃப் எதுக்கு சொல்கிறோன்னா லாஸ்ட் இயர் ட்ரெண்ட்லேயே இல்லை, சரிங்களா? லாஸ்ட் இயர் 2019 ட்ரெண்ட்லேயே இல்லை அப்படின்னு பட்சத்தில் சிஐடிக்குள்ளார எனக்கு ஒரு சீட்டு வேணும் அப்படின்னா இந்த கட் ஆஃப் மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஏதோ ஒரு கோர்ஸ். அவ்வளோதான், அதுக்கு தான் நாங்கள் இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் சொல்கிறோம். ஏதோ ஒரு கோர்ஸ் சிஐடியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பாக இந்த கட் ஆஃப் வந்துருக்கும். இன்கேஸ் வந்து ட்ரெண்டு பழைய வருஷமாக இருந்தது அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப்ஸ் கூட கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக வரக்கூடிய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.